ஹாய் ஹலோ கைஸ், இப்போ முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, இன்று முதல் தனியார் பள்ளிகள் இயங்காது அப்படின்னு தனியார் பள்ளிகள் சங்கத்தின் தலைவர் நந்தகுமார் அறிவிச்சிருக்காரு. தனியார் பள்ளிகளுக்கு அரசு எச்சரிக்கை விடுத்த போதிலுமே இவங்க இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ கள்ளக்குறிச்சி அருகே உள்ள தனியார் பள்ளிகள் நடந்த வன்முறையை கண்டித்து இந்த முடிவு எடுத்திருக்கிறதா தனியார் பள்ளிகள் சங்கத்தின் தலைவர் நந்தகுமார் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. நர்சரி, பிரைமரி, மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ ஸ்கூல் இன்று முதல் இயங்காது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக வந்து தனியார் பள்ளிகள் சங்கத்தின் கூட்டமைப்புகள் ஒருமனதாக முடிவெடுத்திருக்காங்க. தனியார் பள்ளிகளின் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் கருப்பு பேட்ச் அணிந்து கோரிக்கை மனுவை அந்தந்த மாவட்ட கலெக்டரிடம் கொடுப்பதாக அறிவித்துள்ளார்கள். என்று தமிழகத்தில் இன்று பள்ளி இயங்குமா இயங்காதா என்று பெற்றோர்கள் குழப்பமாக உள்ளனர். ஆனாலும் அதையும் மீறி சில இடத்துல பள்ளி இயங்கி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் பள்ளி இயங்கிகிட்ருக்கா இயங்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி பள்ளி இயங்கிட்டு இருந்துச்சுன்னா எந்த பள்ளி எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சில பள்ளிகள் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடியாததுனால அவங்க பள்ளி வந்து ஓப்பனில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் பல பள்ளிகள் பார்த்திங்க அப்படின்னா ஹாலிடே தான். சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி முக்கியமான நகரங்கள்லாம் உள்ள தனியார் பள்ளிகளெல்லாம் இன்றைக்கி நிறையா பள்ளிகள் ஹாலிடே விட முடியறதை நம்ம பார்க்க முடியுது. இது வந்து அவங்க இன்று ஒரு நாள் அப்படின்னு சொல்லலை, தொடர் போராட்டமாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் பள்ளி இயங்குதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.